ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வீடியோ தான் போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா குளியல் பொடி ஷியக்காய் வந்து அரைக்கிறது என்னென்ன திங்ஸ் போட்டு அரைக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்மளோட பிஸ்னஸ் மெத்தட் தாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி அரைச்சிக்கலாம், இல்லைனா நம்மக்கிட்டே கூட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஷியக்காய் அது வந்து நம்ம ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோதான் போடணும் இவ்வளோதான் போடணும்னு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் எது எவ்வளோனாலும் போட்டுக்கலாம், ஆனால் வசம்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா அது அதிகமாக போயிடுச்சுன்னா வசம்போட வாசம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஷியக்காய் கொட்டிடலாம். ஷியக்காய் வந்து கொட்டிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் கொட்டிக்கலாம். பச்சைப்பயிர் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து நல்லா வந்து கிளின்ஸ் பண்ணும், அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதுதான் அதிகமாக பூச்சி வருது. ஃபஸ்ட்டு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த பச்சைப்பயிர்னால தான். அதனால எப்போவுமே காய வச்சு போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா கார்போக அரிசிங்க. இதை போட்டுடலாம். அடுத்தது வந்து நன்னாரி வேறு. கூழாங்கிழங்கு இது வந்து. கரிஞ்சீரகம். பசங்க கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ வந்து இது எப்படி பார்த்தீங்கனாலும் அரைச்சி முடிக்கும் போது எனக்கு ஒரு 10-15 கிலோ வரும். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய பீஸாக வந்து ஒரு இப்படி எடுத்திருக்கேன், ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுக்கோங்க. இது பூச்சி வைக்காமல் இருக்கும். இதுதான் அடுத்தது வெந்தயம். வெந்தயம் நம்மளோட பாடிக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மகிழம்பூ. நம்ம அரைக்கிறது எப்பவுமே இந்த பொருள் எல்லாமே போட்டுதாங்க அரைக்கிறது. இது வந்து கூழாங்கிழங்கு. அடுத்தது வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நம்மளோட ஹேரில் இருக்கிற டஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன்ஸ் பண்ணும். அதிகமாக வேண்டாம், கம்மியாக இருக்கிறதுக்கோங்க. முக்கியமான விஷயமே இதுதான். நம்மளோட ஷியக்காய் வந்து எப்போவுமே ரஃப். ஷியக்காய் வந்து இதோட இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவரன் தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் சாஃப்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து என்னென்னா அதிகமாக நுரைக்காது, ஆனால் ஓரளவுக்கு நுர வரும். இதை நம்ம எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம். இது வந்து கொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போடணும். இது பேர் பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை, சோப் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து நல்லா கொட்டையெல்லாம் உடைச்சிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க, காய வச்சு போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கிலோ வாங்கியிருந்தேன். இது எனக்கு உடச்சி முடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக இதாக வேலையாக இருந்துச்சு. அடுத்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். செம்பருத்தி பூ, கண்டிஷனர், ஷாம்பூன்னு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இல்லை அடுத்தது வந்து வெட்டி வேறு. வெட்டி தான் நம்மளோட ஹேரில் வந்து அழுக்கு சேராமல் இருக்கும். செம்பருத்தி பூ போட்டாச்சு. இப்போ வந்து இலை இலை எதுக்காகனா ஹேரை ரொம்ப சாஃப்டன் பண்ணி கொடுக்கும், ரஃபாக இல்லாமல் சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் எல்லாமே எடுத்து காய வச்சு வச்சாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா அவுரி இலைங்க. அவுரி இலை வந்து எல்லாருக்குமே தெரியும், நேச்சுரலாக நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஆகுது. இது வந்து ஹேர் டை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்படி இருக்கும், இப்போ இது போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் வந்து இதெல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயாவது வெளியில் போய் போட்டுக்கோங்க, காத்தோட்டமாக இருக்க இடத்துல. எனக்கு வீடியோக்காக வேணுன்றதுக்காக தான் நான் வந்து, ஏன்னா வெளியில் போனால் அதிகமாக சத்தமாக இருக்கும், அதுக்காக வேண்டி தான் நான் இங்கே வந்து ரூம்குள்ளே உட்காந்து தான் பார்த்துட்ருக்கேன். இது எல்லா பொருளுமே போட்டாச்சு. நம்மளோட சீயக்காய் பொடியில் எப்போவுமே இதெல்லாம் போட்டு தாங்க அரைப்போம். ஆனாலுமே வந்து கமர்ஷியலாக வர அளவுக்கு நுர வராது. அதனால் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வேணும், உங்கள் ஹேர் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சீயக்காய் பொடி ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கஞ்சி அந்த மாதிரி இதில் ஊற வச்சு குளிக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஷாம்பு மாதிரி ரெடி டு இதில் அப்படியே டக்குன்னு போட்டு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. நீங்கள் சீக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்து கஞ்சியில் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்மளோட பொருள் இதெல்லாம் போட்டு தாங்க அரைப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் வந்து இந்த சீக்காவும் இருக்கட்டும், குளியல் பொடியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ராடக்ட் நம்மக்கிட்டேயுமே இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.